இது 80s 90s ல இருக்கவங்க கண்டிப்பா இதை வாங்கி சாப்பிட்டு, நான் பேக்கெட் பேக்கெட்டா வாங்கி சாப்பிட்டுருக்கேன். உள்ள இருக்கிறது பாக்குதான், ஆனா அந்த பாக்கோட டேஸ்டை விட இந்த இந்த போட்டோல இருக்காங்களே இந்த மம்மி டேடி இவங்களுக்காக தான் இதை வாங்குவோமே. பாருங்க இதுல இருக்கிறது மம்மி, இதுல இருக்கிற டேடி. அந்த டேடியை திருப்புனா மம்மி, இது வந்து டேடி. ஓ மம்மியை திருப்புனா டேடி. ஓ ஓ அதனாலதான் நீங்க திருப்புங்க. இப்படி பாத்தீங்கன்னா மம்மி தெரியுறாங்க. ஆமா இப்படி திருப்புனாங்கன்னா டேடி தெரியுவாங்க. இது உங்களுக்கே தெரியாதா? இது 80s 90sல இதுதான். அதனாலதான் இதை வந்து மம்மி டேடி பாக்குன்னு சொல்லுவோம். போதை வஸ்து. ஆமா ஆனா இது சாப்பிட்டோம்னா கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா இதை வாங்கி சாப்பிடுவோம். இருக்குது கலர் கலரா வர டேஸ்ட் ஓகே தான். அப்படினாலும் அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது, அந்த ஸ்ட்ரக்சர் இல்ல, அந்த மாதிரி இல்ல. லாஸ்ட்ல அத மென்னு முழுங்கும்போது தான் அந்த டேஸ்ட் தெரியுது. அந்த ப்ரௌன் கலர்ல ரவுண்ட் ரவுண்டா அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல இல்ல. அதுல எல்லாமே வந்து டிட்டோவா வந்து ரோஜா பாக்கு நிஜாம் பாக்குல இருக்க மாதிரி பாக் ஷேப்ல இருக்கும். பட் டேஸ்ட் ஓகே, பட் அந்த ஸ்ட்ரக்சர் இல்ல. ஆ டேஸ்ட் ஓகே, டேஸ்ட் கடைசியில நம்ம சாப்பிடும் போது அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கு. பார்க்கும் போது அப்படி இல்ல, நான் அந்த பாக்கு உருண்டு உருண்டியா இருக்குல்ல, அதெல்லாம் மென்னதுக்கு அப்புறம் அந்த பாக்கு டேஸ்ட் வருது. எப்படி இருந்துச்சு மம்மி டேடி? நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க பாக்க போற பழக்கமே கிடையாது. பட் போடக்கூடாதுதான் இதுவும். இது வந்து